பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முரளி இன்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே தந்தை இனிமையிலும் இனிமையான சாக்ரீனாக இருக்கிறார் ஆகையால் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு அந்த தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்போது இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் கேள்வி நீங்கள் தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் பெற்று தனக்குள் எந்த நிரப்பிக் நிரப்பிக்கொண்டிருக்கிறீர்கள் பதில் எதிர்காலத்தில் அமைச்சர்கள் இன்றி முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்யும் நிரப்பிக் நிரப்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இங்கு நீங்கள் வந்திருப்பதை எதிர்காலத்தில் ராஜ்யம் செய்வதற்கான ஸ்ரீமத் பெறுவதற்காக தந்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்ரீமத் கொடுக்கிறார் என்றால் அரை கல்பம் வரை யாருடைய ஆலோசனையையும் பெற வேண்டிய அவசியம் இருக்காது யாருடைய புத்தி பலவீனமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஆலோசனை பெற வேண்டியதாக இருக்கும் இந்த முரளில பாபா எப்படி பகலுக்கு பிறகு இரவு இரவுக்கு பிறகு பகல் வருகிறதோ அது போல இந்த உலகமும் மாற போகிறது இப்போ நீங்கள் பொன்னான புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கீங்க அப்படின்றார் சத்தோ பிரதானமாக இருக்கும் போது எல்லாருமே உத்தமமான மனிதர்கள் தமோ பிரதானமாகும் போது எல்லாருமே தாழ்ந்தவர்களாக மாறிடுறாங்க அப்படின்றார் இப்போ உங்களுடைய புத்தி பூட்டு திறந்திருக்கிறது ஆகையால் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க புத்தியில் இருக்கணும் நம்ம நிராகார உலகத்திலிருந்து நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் என்ற விஷயம் அவசியம் இருக்கணும் முத முதல்ல நடிக்க வந்தது நாம தான் எல்லா நடிகர்களுமே ஒரே நேரத்தில் வந்துவிட முடியாது வரிசை கிரமமாக தான் வருவாங்க உங்களுடைய பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்றார் நீங்கள் தான் தேவி தேவதைகளாக இருந்தீங்க உங்களுடைய பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அல்லது அதையும் மறந்துடுறீங்களா ஒவ்வொருத்தரும் நினைவில் இருப்பதற்கு நல்ல முயற்சி செய்யணும் நினைவு நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அவசியம் முயற்சி செய்யணும் அப்படின்றார் இல்லறத்தில் இருங்க ஆனால் நினைவு செய்தால் போதும் அப்படின்றார் பாபாவை நினைவு செய்வது ரொம்ப ஈஸி தான் ஆனால் மாயையின் எதிர்ப்புகள் கூட அப்போசிஷன்ஸ் கூட அதிகமாக வருது அதனால் நீங்கள் முயற்சி கூட அதிகமாக செய்யணும் அப்போதான் அழுக்கும் நீங்கும் அப்படின்றார் இப்போது சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்க இந்த கலியுக துக்கதாமத்தை மறந்துடுங்க என்ற செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்றார் வரதானத்தில் பாபா நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஐடியாஸ்க்கும் அந்த ஆலோசனைகளுக்கு கூட மதிப்பு கொடுக்கணும் அப்படி நீங்கள் மதிப்பு கொடுத்தால்தான் உலகத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார் ஆகையால் எல்லாருக்குமே அவங்க சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது அவங்க யுக்தி சொல்கிறாங்க ஆலோசனை ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கட் பண்ணக்கூடாது அதை கட் பண்ணிட்டோம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அவமதிக்கிற மாதிரி அவங்களே அவமதிக்கலை நீங்கள் உங்களையே அவமதிச்சிக்கிறீங்க அதனால் அவங்க சப்போஸ் வேண்டாத ஒரு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து கட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க அப்படியா அப்படியான்னு கேளுங்க அதுக்கப்புறம் சொமான் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு சுய மதிப்பு கொடுங்க அதை பாராட்டுங்க அதுக்கப்புறமா இப்படி செய்ய முடியாது இப்படி செய்தால் இந்த ப்ராப்ளம் இருக்குது இப்படி தான் செய்யணுன்றது புரிய வைங்க இது ஒரு முறை அப்படின்ற சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முறை அப்போ உங்களுக்குள்ள அந்த ரிகார்டு கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரம் நிரம்பிடும் அப்போ உலகத்திடம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிகார்டு கிடைக்கும் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி ஒன்று தான் என்ன குழந்தையிலிருந்து அதிபதி அதிபதியிலிருந்து குழந்தை சில நேரம் நம்ம வந்து குழந்தைகள் தானே நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது பெரிய பெரியவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க ஐடியாஸ் கொடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எஜமானனாக அல்லது அதிபத்தியாக சொல்லணும் சொன்ன பின்னாடி குழந்தை ஆயிடணும் நான் சொன்னதான் நீங்கள் செய்யணும் இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அதனால் ஹிந்தியில் பாலக்ஸோ மாலிக் ரைமிங்காக இருக்கும் குழந்தையாக இருந்தாலும் சரி ஐடியா கொடுங்க அந்த ஐடியா கொடுக்கும் போது எஜமானன் என்ற நிலையிலிருந்து கொடுங்க அதுக்கப்புறம் குழந்தை ஆயிடுங்க அப்படின்னு அழகாக புரிய வைக்கிறார் முரளியின் பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று சொன்னது யார் கண்டிப்பாக ஆன்மீக தந்தைதான் அப்படி கூற முடியும் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்போது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள் மேலும் மிக அன்பாக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர் அல்லது அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் உலகத்தில் ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதனால்தான் துக்கம் வரும்போது தந்தையை எல்லோரும் நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை நம்மை சுகதாமத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சதா காலத்திற்கும் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் எதிரில் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை அடிக்கடி ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும் நான் ஆத்மா தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு இருக்க வேண்டும் முழு கல்பத்திலும் இந்த ஒரே ஒரு நேரத்தில் தான் தந்தை வந்திருக்கிறார் இது கல்பத்தின் பொன்னான சங்கம யுகம் இதற்கு புருஷோத்தம யுகம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கம யுகத்தில்தான் அனைத்து மனிதர்களும் உத்தமமானவர்களாக ஆகிறார்கள் பிரதானமாக இருக்கும் போது மனிதர்கள் உத்தமமானவர்களாக இருக்கிறார்கள் தமோ பிரதானமாக ஆகுவதினால் மனிதர்கள் தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் முழு நடிப்பையும் ஆத்மாதான் நடிக்கிறதே தவிர ஷரீரம் அல்ல ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் சேரும் போதுதான் நடிப்பை நடிக்கிறது ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் நிராகார உலகத்தில் அல்லது சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது இது வேறு யாருக்கும் தெரியாது உங்களுடைய புத்தி பூட்டு இப்போது திறந்திருக்கிறது உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் வசித்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அது நிராகார உலகம் இது சாகார உலகம் இங்கு நாம் அனைவரும் நடிகர்கள் பாகத்தை ஏற்று நடிக்கும் நடிகர்கள் முதல் முதலில் நாம் தான் நடிக்க வருகிறோம் பிறகு வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருப்பார்கள் அனைத்து நடிகர்களும் ஒரே சமயத்தில் வந்துவிட மாட்டார்கள் எப்போது நாடகம் முடிவடைகிறதோ அப்போதுதான் அனைவரும் ஒன்று சேர்வார்கள் முதல் முதலில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம் உங்களுடைய பார்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தானே அல்லது மறந்துவிடுகிறீர்களா நீங்கள் இந்த பாகத்தில் நடித்திருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார் இது நாடகமாகும் புது உலகம் பிறகு பழையதாகிறது இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது சத்தியுக ஆரம்பத்தில் நீங்கள்தான் நடிப்பை நடிப்பதற்காக வந்தீர்கள் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் மகாராஜா மகாராணிகளாக இருந்தீர்கள் உங்களது ராஜ்யம் இருந்தது இப்போது ராஜ்யம் இல்லை நாம் எப்படி ராஜ்யம் செய்வது என்பதை இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அங்கு அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள் ஆலோசனை கொடுப்பவர்களுக்கு அவசியம் இருக்காது அவர்கள் ஸ்ரீமத் மூலம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் பிறகு அவர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது இப்போது உங்களுடைய ஆத்மா புத்துணர்வு அடைந்து கொண்டிருக்கிறது இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக ஆக வேண்டும் எவ்வாறு தந்தையிடம் முழு ஞானம் இருக்கிறதோ அதே போல உங்களுடைய ஆத்மாவிலும் இப்போது ஞானம் இருக்கிறது ஆத்மாவின் தூய்மையின் டிகிரி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக என்று தந்தை கூறுகிறார் எந்த அளவிற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவார்கள் தந்தைதான் ஆன்மீக குழந்தைகளோடு ஹே செல்லமான இனிமையான அன்பான குழந்தைகளே நீங்கள் நீண்ட காலமாக நடிப்பை நடித்து இப்போது ஆஸ்தி அடைவதற்காக மீண்டும் சந்தித்திருக்கிறீர்கள் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று உரையாடல் செய்கிறார் ஆத்மா அழிவற்றது இதில் அழிவற்ற பாகம் பதிவாகியிருக்கிறது ஷரீரம் மாறிக்கொண்டே இருக்கும் மற்றபடி ஆத்மாவானது தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றதாக மாறுகிறது எப்படி பகலுக்கு பிறகு இரவு இரவுக்கு பிறகு பகல் வருகிறதோ அதுபோல இந்த பழைய உலகம் அவசியம் மாற வேண்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மாயையின் அதிசயம் என்னவென்றால் அடிக்கடி உங்களை மறக்க வைத்து விடுகிறது மறக்காமல் இருப்பதற்கு உபாயம் உருவாக்க வேண்டும் என்னுடையவர்கள் ஆகுவதினால் நினைவு நிலையாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது இல்லை என்றால் நீங்கள் வேறு என்ன முயற்சி செய்வீர்கள் எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும் ஞான அமிர்தம் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் இது நம்முடைய கடைசி பிறவி என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள் இந்த சரீர உணர்வை நீக்கி ஆத்மா அபிமானியாக வேண்டும் இல்லறத்திலும் இருக்க வேண்டும் ஆனால் அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தால் மட்டும் போதும் நான் ஒருவன்தான் சாக்ரீனாக இருக்கிறேன் மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு நீங்களும் மிக இனிமையான சாக்ரினாக ஆகிவிடுங்கள் தந்தையை நினைவு செய்வது மிகவும் எளிதானது ஆனால் மாயையின் அப்போசிஷன் அதாவது எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகையால் முயற்சி செய்து என்னை நினைவு செய்தால் அழுக்கு நீங்கிவிடும் இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பாகத்தை மீண்டும் நடித்தே ஆக வேண்டும் இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக அதிக பாகம் நம்முடையதுதான் உங்களுடைய தேவி தேவ்தா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது என்று தந்தை கூறுகிறார் மற்ற அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் ஆத்மாவை நெருப்பில் போடுவதனால் தூய்மையாகிவிடும் என்பது கிடையாது ஆத்மா நினைவு என்ற யோகாவின் மூலம்தான் தூய்மையாக வேண்டும் இது யோக அக்னியாகும் இங்கிருக்கும் சுகம் காக்கை எச்சிலுக்கு சமமானது சொர்க்கத்தின் சுகம் அளவற்றது ஆகையால் குழந்தைகள் ஞான ரத்னங்களினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு யுக்திகளை கூறிக்கொண்டே இருக்கிறார் இவர் தந்தை ஆசிரியர் மற்றும் குருவாக இருக்கிறார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒருவர்தான் ராவண ராஜ்யத்தில் துர்கதி இருக்கிறது ராமராஜ்யத்தில் சத்கதி இருக்கிறது இப்போது சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்கள் இந்த கலியுக துக்கதாமத்தை விடுங்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவு அன்பு புத்தியுடையவர்களாக ஆகிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள் தேக அபிமானத்தில் வருவதினால் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் ஞான ரத்னங்களினால் தன்னுடைய பையை நிறைத்து கொள்ள வேண்டும் எந்த சந்தேகத்தையும் சந்தேகத்தையும் கூடாது எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும் மற்ற கேள்விகளில் கூடாது ரெண்டாவது பாயிண்ட் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைத்து தந்தைக்கு சமமாக இனிமையான சாக்ரீன் ஆக வேண்டும் வருதானம் ஒவ்வொருவரின் ஆலோசனைக்கும் மதிப்பளித்து உலகத்தினரிடம் மதிப்பை பெறக்கூடிய குழந்தையில் இருந்து அதிபதி ஆகங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒவ்வொருவரின் ஆலோசனைக்கும் அவசியம் மதிப்பளிக்க வேண்டும் பிறருடைய ஆலோசனைகளை அவமதிப்பது என்றால் தன்னைத்தான் அவமதிப்பதாகும் ஆகையால் ஒருவேளை பிறருடைய வீணான பேச்சை கட் செய்ய வேண்டுமென்றாலும் சரி முதலில் அவர்களுக்கு மதிப்பளியுங்கள் ஸ்வமானை கொடுங்கள் அதாவது சுய மதிப்பை கொடுங்கள் பிறகு அறிவுரை கொடுங்கள் இதுவும் ஒரு வழிமுறையாகும் எப்போது அந்த மாதிரி மதிப்பளிப்பதற்கான சன்ஸ்காரத்தை நிரப்பிக்கொள்கிறீர்களோ அப்போது உலகத்தினரிடமிருந்து உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அதற்காக குழந்தையிலிருந்து அதிபதி அதிபதியிலிருந்து குழந்தை ஆகங்கள் அதாவது நாம் குழந்தைகள் தானே நமக்கு என்ன பெருசாக ஆலோசனை வந்துடற போது என்ன பெருசாக நம்ம ஐடியா கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது குழந்தையாக இருந்து आधिपत्ति, அதிபத்தி அப்படின்னா அதிபதியாக இருந்து நம்ம வந்து நம்முடைய ஆலோசனை கொடுக்கணும் அப்புறம் குழந்தை ஆகிடணும் அதிபதியிலிருந்து குழந்தை அப்படின்னா அப்போ நம்ம வந்து நான் சொன்ன ஆலோசனை அதன்படி தான் அவங்க நடக்கணும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் குழந்தையாகவே இருந்துடாதீங்க நீ குழந்தையிலிருந்து அதிபதி ஆகுங்க உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வருதோ அது சொல்லுங்கள் அதே நேரத்தில் ஐடியாஸ் சொன்ன பின்னாடி அதிபதியிலிருந்து குழந்தை ஆகிடணும் அவ்வளோதான் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பாபா குழந்தை பார்த்துப்பார் பாபா அதாவது அது ரைட் அப்படின்னா நடைமுறையில் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் மனப்பாங்க இருக்கணும் புத்தி எல்லையற்ற சுப நன்மையின் பாவனையில் நிரம்பி இருக்க வேண்டும் ஸ்லோகன் நெற்றியில் சதா துணைவரின் நினைவு என்ற திலக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் சுமங்கலியின் அடையாளம் ஆகும் ஓம் சாந்தி